கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு நீடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலவேளிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து அதிகாலவேளில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம். இரவு நேரத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் அதையும் தொடர்ந்து கேளுங்கள். பிரசங்கி 12:14, 2 கொரிந்தியர் 5:10. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காகவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இந்த வசனம் செல்ல குடும்பத்திலே தெரியாம இருக்கும். இன்னைக்கு காலவேளையில் இந்த வேத தியானத்தை நாம் தியானிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் கர்த்தருக்காக எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு கிரியையையும் ஒவ்வொரு செயல்களும் 24 மணி நேரம். இப்போ ரவிராஜ் நான் இருக்கேன், என் வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன், இது எல்லாமே பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், இப்போ அந்தரங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்தரங்கம் அப்படின்னாலே நம்ம இதயத்தை சொல்லலாம். கர்த்தருக்கு தெரியாம அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே அவருக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கு. அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் 24 மணி நேரம் யாருக்குமே தெரியாமல் என்னெல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஒரு 4 பாயிண்டா நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு கிரியை, அந்தரங்கமான ஒவ்வொரு காரியம், 3வது நன்மை, 4வது தீமை. அப்போ 4 நம்ம பிரிக்கலாம். ஒவ்வொரு கிரியை, நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்சிலிருந்து ராத்திரி வரை என்னெல்லாம் செய்கிறோம் அது ஒவ்வொரு கிரியை. 24 மணி நேரம் நம்ம இருதயத்துக்குள்ள அந்தரங்கத்தில் நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம் அது 2வது. 3வது, 24 மணி நேரம் நன்மை செய்கிறது தான் நமக்கு ஜீவனை தந்திருக்காரு. ஆனால் நம்ம நன்மை செய்கிறோமா, அப்படி இல்லைன்னா தீமை செய்கிறோமா, தீமைனா 4வது. இந்த 4 வச்சு தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் நியாயத்திலே கொண்டு வரும்போது நம்மளை எப்படி விசாரிக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் 24 மணி நேரம் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ என் வாழ்க்கையில 2016 நான் முழு நேரம் ஒழித்துக்கு வரேன். அதுக்கு முன்பாக நான் உலகத்துக்குள்ள இஷ்டம் போல வாழ்ந்தேன். கர்த்தரை அறியாமல் இருக்கும்போது ஒரு வாழ்க்கை, கர்த்தரை சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்ட பின்பாக அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட பின்பாக ஒரு வாழ்க்கை. இந்த ரட்சிக்கப்பட்ட பின்பாக எத்தனை காரியத்தை தடுமாற்றம், எத்தனை குறைகள், இன்னும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் எத்தனை காரியம் இருக்கு, கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் எத்தனை காரியம் இருக்கு. நன்மை செய்ய சொல்லியிருக்காரு, நற்கிரியை செய்ய சொல்லியிருக்காரு, தான தர்மம் பண்ண சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம வாழ்க்கையில நம்ம நன்மை செய்கிறோமா, அப்படி இல்லைன்னா தீமை செய்கிறோமா, நற்கிரியை செய்ய சொல்லி சொல்லியிருக்காரு, நற்கிரியை செய்கிறோமா, துர்க்கிரியை செய்கிறோமா, தான தர்மம் பண்ண சொல்ல போடுறது, தான தர்மம் பண்ணுறோமா இல்லை தான தர்மம் பண்ணாமல் இருக்கிறோமா, இப்படி நம்ம ஒவ்வொன்றா யோசித்து பார்க்கலாம். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நன்மை செஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு பலன் இருக்கு, தீமை செய்கிறோமா அதுக்குள்ள நியாயத்திற்குள்ள தண்டனையும் இருக்கு. இதை நம்ம காலையில் பேசும்போது நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, 24 மணி நேர வாழ்க்கையிலே நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா என் வாழ்க்கையிலே இன்னும் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஏன்னா கீழ்ப்படிந்தவங்க மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். மனம் திரும்பி சிறு பிள்ளைய போல மாறணுமா? அப்போ ஒரு மனுஷன் பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா மனம் திரும்பி சிறு பிள்ளைய போல மாறும். சிறு பிள்ளை என்று எழுதப்பட்டு பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் அதுக்கு எதுவுமே தெரியாது.
அந்த அளவுக்கு பியூரா இருக்கும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். சரி, இப்போ நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம். கிருபையின் காலத்துல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் எப்படிலாம் மனம் திரும்பி சிறு பிள்ளைய போல மாறணும் அப்படின்னு சொல்லி நான் என் வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில நான் இப்படிதான் யோசித்து பார்க்கறேன். ஏன்னா மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமா இருக்கிறது. மாம்சத்தின் கிரியை ஒரு 17 கேரக்டர் இருக்கு. இந்த 17 கேரக்டர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தொடருதா அப்படின்னு சொல்லி நம்ம அனுதின வாழ்க்கையில செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மாம்சத்துக்குரிய எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மனுஷன் எங்கேயோ ஒரு பிரச்சனையில கிடக்கிறான். அதையே நம்ம கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, மாம்சத்தின் கிரியையில தான் நிறைய குடும்பத்துல பாதிக்கப்பட்டு அதை எல்லாமே கிரியையில தானே வந்துடுது. ஒரு மனுஷன் மாம்சத்துல இருக்கும்போது அவங்க பேசாம ஏதாவது யோசித்து தப்பா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுல ஒரு 17 கேரக்டர் இருக்குன்னு அப்படி லைட்டா சொல்றேன். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாரதனை, பிள்ளி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியம், கோபம், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்திலே கேம்ல அப்படியே மூழ்கி போய் கிடக்குறாங்க. சில குடும்பத்திலே பொறாமை, அவன் வளர்ந்துட்டான் அவன் அப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமை. சில குடும்பத்திலே கொலைகள், சொந்த சகோதரன்ட்ட அன்பு கூற மாட்டாங்க, சொந்த குடும்பத்துல அன்பு கூற மாட்டாங்க, இப்படியும் பிரச்சனை இருக்கு. வெறிகள், மன்னிக்கவே மாட்டான், வெறித்தனமா இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்துக்கு 5 வருஷமோ 3 வருஷமோ மட்டும் எப்பமோ சண்டை போட்டிருப்பாங்க, ஆனா வெறித்தனமா இருப்பாங்க. பிரிவினைகள், சில குடும்பத்துல டைவர்ஸே ஆகி முடிஞ்சிருது. ஒரு குடும்பத்துல கல்யாணம் முடிஞ்ச 4 மாசத்துலயே ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்குள்ள கணவன் மனைவில சின்ன சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே டைவர்ஸ் வந்துச்சு, சந்தேகம் வந்துச்சு, பிரிவினை வந்துச்சு, அப்புறம் கோர்ட்டு கேஸ் சொல்லி போய் டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிட்டு. வயசு பார்த்தா 24 இல்லை 25 வயசு தான் இருக்கும். கல்யாணம் முடிஞ்ச ஒரு 4 மாசத்துல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு டைவர்ஸில் போய் முடிஞ்சிட்டு. பிரிவினைகள், ஒரு குடும்பத்தில் எங்கெல்லாம் பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது சண்டை போட்டுருவாங்க கணவன் மனைவியில், அப்புறம் பிரிஞ்சு போயிடுவாங்க. கோபங்கள், ஏதோ ஒரு காரியத்துக்காக கோவப்படுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா மன்னிக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, எனக்கும் குடும்பம் இருக்குது, நானும் சில நேரத்தில் கோவப்பட்டுருவேன், மனைவிட்ட சண்டை போட்டுருவேன். ஆனால் 5 நிமிஷம் கழித்து யோசித்து பார்ப்பேன். எத்தனை நிமிஷம் கழிச்சு? 5 நிமிஷம் கழிச்சு. ஏன் இப்படி பேசணும், இது தப்பு இல்லை, உடனே மனம் திரும்பிடுவேன், அப்புறம் பார்த்தா நார்மலாக பேசிட்டு இருப்பேன். கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு 2 செகண்ட் ஒரு 3 செகண்ட் ஒரு வார்த்தை மாற்றி பேசினா கூட மனைவி கண்ணீர் வடிச்சிருவாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படிய தான் ஆசீர்வாதம். ஒரு குடும்பம் அப்படின்னா சின்ன ஒரு மிஸ்டேக்காவது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா சில குடும்பத்தில் புதுசாக இணைந்திருப்பீங்க. ஒரு குடும்பத்தில் என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது நிறைய வீட்டுக்குள்ள சொல்லலாம், கணவன் மனைவிக்குள்ள கணவனுடைய வார்த்தைக்கு மனைவி கீழ்படிய மாட்டாங்க, மனைவியுடைய வார்த்தைக்கு கணவர் கீழ்படிய மாட்டாங்க. கர்த்தருக்குள்ள நம்ம கீழ்படியணும். அதே நேரத்தில் குடும்பத்துக்குள்ள அநேக காரியங்கள் உண்டு. இதனால் நிறைய குடும்பத்தில் சந்தேகம், சண்டைகள், பிரிவினைகள், கோபங்கள், எரிச்சல், வைராக்கியம், பகை. சில குடும்பத்துலலாம் என்ன ஆகிடுது அப்படின்னா பிரிஞ்சு போயிருதாங்க. பகையாக மாறிடுது, வைராக்கியமாக மாறிடுது, கசப்பாக மாறிடுது, வெறுப்பாக மாறிடுது, பிரிஞ்சு போயிருந்தாங்க. டைவர்ஸ் அளவுக்கு போயிடுது. யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வார்த்தை பேசணும் மொத்தமாக குடும்பத்துக்குள்ளே பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்படி நிறைய காரியம் இருக்குது. இது போக இன்னும் அசுத்தம், வேசித்தனம், காம விகாரம், பிள்ளி சூனியம், அது இன்னும் வேற செக்ஷன். அசுத்தத்தில் போய் மாட்டிடுவாங்க, விபச்சாரத்தில் போய் மாட்டிடுவாங்க, காம விகாரத்தில் போய் மாட்டிடுவாங்க, பொல்லாத ஆவி சில வீட்டுக்குள்ள பல காரியத்தில் அலக்கழிச்சிட்டு இருக்கும். அப்போ காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போய் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்களோ அங்கே தான் பல பிரச்சனை ஓடிட்டு. அப்போ அதிகால வேளையில் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா,
நம்ம எப்படி வாழ்றோம் அதுதான் முக்கியம். அதை வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திற்குள்ளே கொண்டு வருவார். நன்மை செய்தவர்களுக்கு நித்திய ஜீவன், தீமை செய்தவர்களுக்கு நித்திய ஆத்மி. என் வாழ்க்கையிலே சத்தியத்தை அறிந்து கொண்ட பின்பாக அதிகமாக பயப்படும். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கு. அதன்படி நடந்தால் மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனில் போக முடியும். காலவேளையில் செய்தி கேட்கலாம், ஜெபிக்கலாம், வீட்டில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சொல்லி பல காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கலாம். ஆமாம், ஆனால் வேதத்தை கேளாதபடி யாராவது வாழ்ந்தால் ஜெபம் அருவறுப்பு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனோட வார்த்தைக்கு எவ்வளோ தூரம் கீழ்படினோம்? கொஞ்சம் நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. நிறைய குடும்பத்திலாம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டேங்காங்க, வேதனையாக இருக்குது. கேட்டால் நேரம் இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. பணம் சம்பாதிக்க நேரம் இருக்குது, குடும்பத்திலே கணவரை கவனிக்க நேரம் இருக்குது, பிள்ளைகளை கவனிக்க நேரம் இருக்குது, எல்லாம் செய்ய நேரம் இருக்குது, வெளியில் போக நேரம் இருக்குது, ஊர் சுத்த நேரம் இருக்குது, நல்ல இஷ்டம் போல் வாழ நேரம் இருக்குது. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசினா நேரம் இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. ஜெபம் பண்ண நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை. இது எல்லாமே நியாயத்திற்கு நாளில் கொண்டு வருவார். நம்ம அப்படி யோசித்து பார்க்கலாம். 24 மணி நேரம் வாழ்க்கையில் தேவையில்லாமல் எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே நியாயத்திற்கு நாளில் கொண்டு வருகிறார். அதான் போட்டிருக்கு, நன்மையானாலும் தீமையானாலும், நன்மை தீமை எதுனாலும் சரி தேவன் நியாயத்திற்குள்ளே கொண்டு வருவார். நம்ம எப்படி வாழ்கிறோம்? சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. நான் சரீரத்தில் இந்த பூமியில் வாழும்போது நான் எத்தனை பெர்சன்டேஜ் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறேன்? 100%, 80%, 60%, 40%, 20%, 10%? 24 மணி நேரம் வாழ்க்கையில் தேவனுக்காக நான் எவ்வளவு தூரம் எப்படி வாழ்ந்தேன்? முதல்ல ஒரு குடும்பத்தில் தீமை செய்யாமல் இருக்கணும். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நன்மை செய்கிறவங்க தான் தேவனால் உண்டாயிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் நன்மை செய்ய ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த வேதாந்தத்தில் நிறைய பகுதியிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தீமையை விட்டு விலகு, பொல்லாப்பை விட்டு விலகுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஜனங்கள் அந்நிய நோகத்தில் போய் பிணைக்கப்பட்டு மற்ற புறஜாதிகளுடைய மார்க்கங்களை கற்றுக்கொண்டு அப்புறம் பார்த்தா தீமையான ஒரு காரியத்திலே சிக்கிக்கொள்வாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் பொல்லாத காரியத்தில் போய் சிக்கிக்கொள்கிறாங்க. அதுக்கு பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மற்ற ஜனங்களோடு போய் பழகி அவங்களுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு லாஸ்ட்டு இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டாங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நானே 2014 வரைய ரொம்ப பைபிள் வாசிக்கலை. மிகுந்த கடனில் இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். பைபிளோட லா சட்டம் வேறு மாதிரி இருக்கு, எப்படி வாழணும் அழகாக எழுதி வச்சிருக்கார். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். என் வாழ்க்கையில் இன்னும் என்னை தேவனை தான் பரிசுத்தப்படுத்தி ஆஸ்வதிக்கணும். அப்போ தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் எப்படி வாழ்கிறோம், 24 மணி நேரம் வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். தேவன் எதிர்பார்க்குற ஃபுல்லாகவே பரிசுத்தம், 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 பரிசுத்தம். நீதியை பின்பற்றணும், அநியாயமான காரியத்தை வெறுக்கணும். அநியாயம் செய்கிறவள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் அநியாயமாக வாழ்ந்துட்டுருக்கானா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்போ ஒரு குடும்பத்தில் என்ன நடக்கு அப்படின்னா அநியாயம் நடக்கு. ஒரு குடும்பத்தில் தீமை மட்டும்தான் செய்ய, ஒரு குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பொல்லாத காரியத்தில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் தூத்து தான் சொல்கிறார், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திற்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ இன்றைக்கி செய்தி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிரியையையும் நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அந்த எல்லா செய்கைகளும் தேவன் நியாயத்திற்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த பூமியில் நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். அப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பா, கர்த்தரை விட்டு நான் தள்ளி போய் என்னெல்லாம் செஞ்சனோ அந்த எல்லா பாவத்தையும் மன்னிங்கப்பா. அப்படி இந்த பூமியில் உள்ள நாட்களுக்குள்ளே நம்ம மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல மாறிடணும்.
பரலோகத்துக்கு போறதுக்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நான் மனம் திரும்பி வாழணும்ப்பா, உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா, என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த பூமியிலே நம்ம மனம் திரும்பி பாவ மன்னிப்பே பெற்றுக்கொள்ளணும். அதுதான் முக்கியமான ஒரு கீவேர்டு. கடைசி காலத்துல ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல. லூக்காவின் சுவிசேஷம் 23:47 அழகாக எழுதப்பட்டிருக்கு. எப்படி எழுதப்பட்டிருக்கு? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தா இருக்கும், அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. லூக்காவின் சுவிசேஷம் 24:47. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம நித்திய ஜீவனத்துல போக முடியும். நன்மை செய்கிறவர்கள் தேவனால் உண்டாயிருக்கிறார்கள், தீமை செய்கிறவர்கள் தேவனை காணவில்லை. நம்ம நன்மை செய்யும் போது நம்ம பரலோகத்துக்குள்ள போகிறோம், தீமை செய்யும் போது நித்திய கடல், நித்திய அக்கினி, நித்திய அக்கினி. அப்போ அந்த பூமியிலே நம்ம எப்படி வாழ்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதை வச்சு ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குது, நியாயத்தீர்ப்பு நாள் இருக்குது. அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் ஒருவரும் தப்பிக்க முடியாது. நானும் அங்கே போய் தான் நிற்கணும், எல்லாரும் உலகம் முழுதும் அங்கே போய் தான் நிற்கணும். அப்போ அங்கே போய் நிற்கும்போது என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் கத்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளிப்போய் எப்படிலாம் வாழ்ந்தோம் அந்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, உமக்கு பிரியமில்லாமல் அப்பா தேவ சித்தத்துக்குள்ளே நான் விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனோம் அந்த எல்லா காரியத்தையும் மன்னிங்கப்பான்னு சொல்லி மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறி அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தாச்சு அப்படின்னா நம்ம நேராக நித்திய ஜீவனுக்குள்ள போகலாம். அப்போ இந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் தேவனுக்கு பிரியமானபடி அர்ப்பணித்து நம்ம வாழும்போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசிரியப்பார், கண்டிப்பாக ஆசிரியப்பார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக ஆசிரியப்பார். ஆனால் நம்ம சில காரியத்தில் மாறித்தான் ஆகணும். என் வாழ்க்கையிலும் சில குறைகள், கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது தெரியும், இன்னும் நான் மாறணுமா, இன்னும் நான் மாறணுமா, இன்னும் நான் மாறணுமா, என்னென்ன காரியம் இருக்கு, எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டே இருக்கணும். கடைசி வரைய பரலோகத்துக்கு போகிற வரையும் நம்ம கீழ்ப்படிந்து தேவனது சமூகத்தில் அங்கே அங்கே நிற்கணும். அங்கே நிற்கும்போது நன்மை தீமைன்னு சொல்லி பார்ப்பார். என் மகன் இந்த பூமியில் வாழும்போது நன்மை செஞ்சானா தீமை செஞ்சானா பார்ப்பார். இதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 அழகாக எழுதப்பட்டிருக்கு. பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆவியானவரும் ஆம் என்று திருவலம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு. அப்போ ஜட்ஜ்மெண்ட் டேல என்ன பார்க்குறார் அப்படின்னா, அவர்களுடைய கிரியைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். நம்ம பரலோகத்துக்குள்ள போகும்போது எது கூட போகுது அப்படின்னா, அவருடைய கிரியைகள் பரலோகத்துக்குள்ள போகுது. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் அந்த பூமியில் எப்படி வாழ்ந்தேன், என்ன செஞ்சேன், இது அப்படியே நேராக பரலோகத்துக்குள்ள போகுது. அதை வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட்டு, அதை வச்சு தான் நியாயத்திற்கும். ஒரு மனுஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு காரியத்திலேயாவது ஒரு சின்ன ஒரு பிழை, ஒரு சின்ன ஒரு குறையாவது இருக்கும். அப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இன்னும் தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழணும். பிரசங்கி 7:20 எழுதப்பட்டிருக்கு, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லையே என்று எழுதப்படும். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில இல்லையே அப்படின்னு சொல்லி பிரசங்கி 7:20 எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 3:12 எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட பூமியில தான் இயேசு நமக்காக மரித்து தம்முடைய ஜீவனை தந்து பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சராக ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்ம எப்படி வாழ்கிறோம் எல்லாம் நியாயத்திற்கு நாளில் கணக்கு கொண்டு வர்றார்.
அப்போ அந்த பூமியில் வாழ்கிற கொஞ்ச நாள்லே அவருக்கு பிரியமானபடி வாழ்கிறதுக்கு அர்ப்பணிப்பு. அந்த ரங்கத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நியாயத்திற்குள்ளே கொண்டு வருகிறார். அந்த ரங்கத்தில் ஒவ்வொரு காரியம் சொல்லும்போது தான் கலாத்தியர் 5:19-21 வரையே வாசித்தேன். ஒரு 17 கேரக்டர், மாம்சத்தினுடைய ஒரு 17 கேரக்டர். இந்த 17 கேரக்டர் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளை தீட்டுப்படுத்துது. நம்மளை எது தீட்டுப்படுத்துது அப்படின்னா, ஒரு கண்கள் இச்சையோ, ஒரு சிந்தனையில ஒரு தவறான எண்ணமோ, இதயத்துக்குள்ளே அந்த பழைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள், இதயத்துல நினைவு என்ன இருக்கு, இது எல்லாமே தேவன் நியாயத்திற்குள்ள கொண்டு வருகிறார். அந்த ரங்கமான ஒவ்வொரு காரியம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால காலை வேளையில் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம நன்மை செய்ய தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம நன்மை செய்யும் போது நம்ம தேவனால் உண்டாயிருக்கிறோம், தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதனால காலம் கடைசியா இருக்கு. சில குடும்பத்துல ஜெபிக்க ரொம்ப சொல்லுவாங்க, அவங்க துன்மார்க்கனா வாழ்றாங்க, ஆனா அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த மனுஷன் எப்படினாலும் இருந்தாலும் தேவன் நியாயத்திற்கு நல்ல கொண்டு வந்துடுவார். ஆனால் பூமியில் வாழ்கிற காலத்திலே நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வோம், நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசிரியப்பார். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக்காக இருக்கும். அதுக்கு தான் நான் ஒரு 5 வசனம் காமிச்சேன், பிரசங்கி 7:20. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லையே அப்படி அப்படியே எழுதப்பட்டிருக்கு. ரோமர்ல அழகா எழுதப்பட்டிருக்கு, 3:12. எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், கெட்டு போனார்கள் அப்படியே ரெக்கார்ட் இருக்கு. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட பூமியில தான் நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்து பிதானிடத்துல பரிந்து பேசி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, நன்மை செய்யறதா சுற்றி தெரிந்தார் எழுதப்பட்டிருக்கு. அப்போ சிலர் 10:38 எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளும் நன்மை செய்வோம், நித்திய ஜீவனுக்குள்ள போவோம். தீமை செய்யற சில குடும்பம் இருக்கு, தீமை செய்தால் நித்திய ஆக்கணி என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த ரங்கமான ஒவ்வொரு காரியம் என் இருதயத்தில் நான் எங்கெல்லாம் யோசித்துருக்குன்னு சொல்லி பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருப்பார். என் இருதயத்தை அப்படியே பார்ப்பார். என் இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, என் இருதயத்துக்குள்ள குப்பை இருக்கா, அசுத்தம் இருக்கா, பொல்லாத என்ன இருக்கா, அநியாயமான காரியம் இருக்கா, அருவறுப்பான காரியம் இருக்கா, கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனை தீட்டான காரியம் சொல்லி பரலோகத்துள்ள தேவன் அங்கேயே பார்த்து முடிச்சிருவார். அதனால் யாரும் தப்பிக்க முடியாது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டேன், என் மனைவிக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டேன், என் புருஷனுக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி யாரும் இங்கே வேணா நம்ம வந்து ஏமாத்திடலாம். ஆனால் நியாயத்திருப்பு நாளில், ஜட்ஜ்மெண்ட் டேல அங்கே எல்லாரும் நிற்கணும். வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக எல்லாரும் அங்கே நிற்கணும். கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது, என் சரீரத்தில் நான் நன்மை செய்கிறேனா தீமை செய்கிறேன்னு சொல்லி பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் டேல கொண்டு வந்து நிப்பாட்டினோம். பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன தெரியுமா, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி பரலோகம் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. சில வீட்டில், சில கம்பெனியில், சில ஆஃபீஸில், சில வியாபார ஸ்தலத்தில் 24 மணி நேரம் கேமரா வந்து ரன்னிங்ல இருக்கு. அந்த கேமரா வந்து கொஞ்ச நேரம் செக் பண்ணி பார்த்தோன்னே யார் யார் என்னென்ன பண்ணாங்க சொல்லி எல்லாம் செக் பண்ணி முடிச்சிடும். பரலோகத்துள்ள தேவன் பூமியை முழுவதும் பார்த்துட்டு இருக்காரு. பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கு. யாரு எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் உள்ளத்தை பார்க்கிறான். நம்ம உள்ளத்துக்குள்ள நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம், நம்ம பிறந்திருந்து இந்த நிமிஷம் வரையும் நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், எல்லாமே தேவனுக்கு தெரியும். நம்ம பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா, கத்ரா இயேசு நாமத்தினாலே நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது, நன்மை செய்கிற பிள்ளைலாம் வாழும்போது, நற்கிரியை செய்கிற பிள்ளைலாம் வாழும்போது, தேவ சித்தத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது, இந்த பூமியில அவருக்காக நம்ம வாழும்போது கண்டிப்பா நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போவார். அப்ப இந்த பூமியில ஒரே வாழ்க்கை தான். இந்த ஒரே வாழ்க்கையில கத்தருக்கு சித்தமானபடி, அவருக்கு பிரியமானபடி நம்ம வாழ்ந்தாச்சு, நம்மளை கண்டிப்பாக பரலோகத்துக்கு கூட்டு போவார். அப்போ இன்னைக்கு செய்தி என்னென்ன, நம்ம நன்மை செய்யணும், நம்ம பரலோகத்துக்கு போகணும்,
ஒவ்வொரு கிரியை, அந்தரங்கமான ஒவ்வொரு காரியம் எதுவா இருந்தாலும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திருப்பில் கொண்டு வருவார். என் வாழ்க்கையில் இந்த வசந்த நான் ரொம்ப பயப்படுவேன். ஏன் அப்படின்னா, தேவனுடைய பார்வையில் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி அவர் பார்த்துட்டே இருப்பார். உங்களுக்கு முன்பாக நான் பேசிடலாம், 24 மணி நேரம் என் வாழ்க்கை எப்படின்னு சொல்லி பரலோகத்தில் தேவன் என்னையே பார்த்துட்டு இருப்பார். அவருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் தேவன் பார்த்துட்டு இருப்பார். ஒரு மனுஷன் பார்க்கல, என்னை உருவாக்குன தேவன் என்னை பார்த்துட்டு இருப்பார். சில நேரத்தில் சில வசனம்லாம் வாசிக்கமே பயமா இருக்கும். வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, சரீரத்தில் அவனவன் செய்த என்று எழுதப்பட்டிருக்கு. என் சரீரத்தில் நான் வாழ்ற காலத்தில் நான் என்னெல்லாம் செய்யறனோ அது எல்லாம் நன்மையானாலும் தீமையானாலும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நான் நிற்கணும். அந்த நாளில் நான் ஒரு கணக்கு கொடுக்கணும். இப்போ கூட நான் யோசித்து பார்ப்பேன், அப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. நான் அப்படி தான் யோசித்து பார்ப்பேன். ஏன்னா வசனம் பேசுற ஈஸி, தேவனுக்கு பிரியமானபடி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். அதனால காலவேளையில நம்ம ஜெபிப்போம், நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கணும். அப்படின்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய கட்டளைக்கு, கர்த்தருடைய கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படிந்து கை கொண்டா மட்டும்தான் ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்துல காலவேளையில செய்திலாம் கேட்டுருவாங்க, அப்புறம் வெளியில போய் பார்த்தா இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தேவன் நியாயத்திருப்பில் கொண்டு வருவார், அதெல்லாம் கொண்டு வந்துடுவார். அதனால் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். தேவன் நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ள அழைத்து கொண்டு போவார். ஆமாம், நம்ம பூமியில் எப்படி வாழ்கிறோன்னு சொல்லி பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமிலிருந்து பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளிலும் உங்கள் பிள்ளைகளுடைய பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். அதிகால வேளையில் தாழ்த்துறங்க, புது கிருபினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுறீங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உங்களுடைய மகிமை இறங்கி வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் நடட்டும், பரிசுத்தவனால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம்லாம் நிரப்புங்க. ஆவிக்குரிய ஒவ்வொரு கனிகடினாலும் ஆவிக்குரிய ஒவ்வொரு வரலாறு நிரப்புங்க. சகல குடும்பத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசுறீங்க. என் நாமத்தின் மொத்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதிகால வேளையில் ஜெபிக்கிறங்க, வேதத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை தாங்க. எங்கள் இருதய மனக்கண்கள் திறங்க, கொழுந்து விடைய அக்னி எங்களை உள்ளத்துக்குள்ள பட்டி விடட்டும். யாரெல்லாம் அதிகால வேளையில் தங்களை தாழ்த்துறங்களோ அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியத்திலே அப்போ குறைகள் இருக்கோ எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்க, மன்னித்து எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் யாரெல்லாம் வெளியில் புறப்படாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேணும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க. உங்களோட வாழ்க்கையில கத்தரை விட்டு எந்தெந்த காரியத்தை தள்ளி பண்ணங்களோ எல்லா குடும்பத்தையுமே கத்தரை ஆசிரிங்க. சகல குடும்பமும் கத்தராய் நாமத்தில் ஆசீர்வதி விடட்டும். பலகணிகளை திறந்து, பண்டசாலை திறந்து கத்தரை ஆசிரிங்க. காலவேளையில ஜெபிக்கிறாங்க, கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, கத்தர் மனமிறங்கி ஆசிரிங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழியும் ஆசிரிங்க. டெலிவரி போடுறாங்க, பரமவைத்தியர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, கத்தர் வாசல் தரங்க. சில குடும்பத்திலே காலவேளையில அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பத்தை பலகணிகளை திறந்து 1000 மடங்கு ஆசிரியப்பா, பழகி பெருகட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் ஆசிரியப்படட்டும். சகல குடும்பத்தையும் கத்தர் பொறுப்படுத்துங்க. திருமணம் முடிந்த பின்பாக நிறைய குடும்பத்தில் சந்தேகம் அடிக்கிறாங்க, சந்தேகப்பட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க. பிரிந்து போன குடும்பம் எல்லாம் இணைந்து வாழணும். கத்த கிருபை செய்யுங்க. தெய்வ செலவுக்கு பிரச்சனை ஓடிட்டு எல்லா காரியத்தை கத்தர் மாற்றித்தாங்க. மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சுனியத்தில் கட்டப்பட்ட குடும்பத்தை மறுபடியும் கத்தர் சந்திக்க வேண்டும். எந்தெந்த வீட்டுகிறதமாக எந்தெந்த ஆவியல் கிரியை செய்து கொண்டு வந்த எல்லா சத்துருன் கிரியெல்லாம் வேரோட இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிக்க விட்டு, வேரோட சுட்டறிக்க விட்டு கத்தர் பொறுப்படுத்துவாங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான பாதுகாப்பு தாங்க. கத்தருடைய கரம் பிள்ளையரோட கொடுக்கட்டும். வெளிநாட்டுக்கு போகணும், சில குடும்பத்தில் கவர்மெண்ட் வேலை வேணும், டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லி அப்போ ஆசைப்படுறாங்க. புது வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கத்தர் வாசல் தந்து விடுங்க. வீடு கட்டணும், புதுசாக வண்டி வாங்கணும் சொல்லி நிறைய ஆசைகள் இருக்குது. கடன் இல்லாமல் செய்ய கத்த கிருபை செய்யுங்க. காலவேளையில் கடனில் எந்த குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுள்ள கடத்தினால தொட்டு சுகமாக்கி தீர்காயுஸ் தாங்க, பரிபூர்ணமாக சுகம் தாங்க, பரிபூர்ணமாக விடுதலை கொடுங்க.
அதிகளவில் யாரெல்லாம் அர்ப்பணித்தாங்களோ எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிபூர்ணமாக ஆசிரியை விட்டும் தேவனர்களே அப்போ மினிஸ்டர் உடைய கரத்தில் அப்படின்னும் இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பம் சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோட எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பாதுகாப்பு தர வேண்டும். வேலைக்கு புறப்படுறாங்க, கம்பெனி புறப்படுறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, டிரைவிங் லைனில் போகிறாங்க, எத்தனையோ குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் வாலிப பயன் ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர், அதிகாரிகள், தலைவர், இன்னுமாக யாரெல்லாம் காலவேல ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தரே கரந்துட்டு ஆசிரியங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் விவசாயத்தில் கங்க அவங்க எல்லாருக்குமே பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் வேணுங்கப்பா. எங்கள் தேசத்தை நன்மையினால் திருப்தியாக நிரப்புங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ளக்கான எல்லா நாட்டுள்ள ஜனங்களையும் கர்த்தர் ஆசிரியங்க. பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், பிரச்சனை எல்லாவற்றையும் நீக்கி ஆசிரியங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும். இந்த நாளை கர்த்தர் பொருட்படுத்துங்க. உங்கள் கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா, உங்கள் பலன் எங்களுக்கு வேணும்ப்பா, உங்கள் பாதுகாப்பு எங்களுக்கு வேணும்ப்பா, கிருபையின் நன்மை உங்கள் பிள்ளைகளை தொடரட்டும்ப்பா. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. கர்த்தர் பொருட்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவன் தர்மியும். படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து கர்த்தரே பொறுப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளிலும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூடங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். எங்களை தாழ்த்து அப்படினும். உங்க மகனை வெறுமையாக்கி அப்பா மண்ணாக அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உன் முருகே செதிரும். இயேசு கிறிஸ்துவின் சொன்ன பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலத்திலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வோம், சந்தோஷமாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவனர்களே அப்பம் பிரேயர் மினிஸ்டர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களும் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.